மக்களே, ஸோ பிக் பாஸ் லைவ்ல நடந்த ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு மெயினான ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ எல்லாரும் எபிசோட்ல பார்த்துருப்பீங்க, 3 ரோசஸ் ஸ்பான்சர் டாஸ்க் அப்படின்ற டாஸ்க் பார்த்துருப்பீங்க. அந்த டாஸ்க்குக்கு முன்னாடி ஒரு டிஷர்ட் சைஸை நீ மாற்றி எடுத்துக்கிறியா அப்படின்ற மாதிரி பூர்ணிமா கிட்ட கேட்கும்போது செருப்பால் அடிப்பேன் அப்படின்ற மாதிரி பூர்ணிமா ஒரு வேர்டை சரவணன் விக்ரமுக்கு எதிராக வந்து பேசியிருக்கான். ஒரு டிஷர்ட் இதை எடுத்துக்கிறியா அப்படின்றதான் கேட்டார். அதுக்கு செருப்பால் அடிப்பேன் நீங்கள் சொல்லுவீங்களா பூர்ணிமா? எனக்கு தெரியலையே, இதை கேட்டால் ஜோக்கு ஃபன்னுன்னுவீங்க. ஒருத்தனை இந்த டயலாக் வச்சு திட்டுறது, அவர் ஒரு பேச மாட்டேங்கிறார், இந்த மாதிரி பண்ண மாட்டேங்கிறாருன்றதை நீங்கள் எந்த மாதிரி இடத்துல இப்படிலாம் பேசுகிறீங்கன்றது எனக்கு தெரியல. நீங்கள் கேட்டால் இதில் இது ஃபன்னு ஜோக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறது இது அக்செப்டபிளே கிடையாது. அந்த இடத்துல சரவணன் விக்ரம் ரியாக்ட் பண்ணியிருக்கணுங்க, அதுக்கு எதனா கேள்வி கேட்டிருக்கணும். அதை அப்படியே விட்டுட்டு போயிட்டே இருந்தால் எல்லாரும் ஏறி மெதிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணாமல் இருந்தது எனக்கு ரொம்ப தப்பாப்படுது. இது ஒரு விஷயம். அடுத்ததாக நைட் ஒரு டிஸ்கஷன் நடக்குது. ஸோ எபிசோடில் அது ஒரு நிமிஷம் சீனாக தான் காமிச்சாங்க. சரி, என்ன தான் நடக்குதுன்றது தான் நான் லைவுக்கு வந்தேன். என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அனன்யாக்கும் விக்ரமுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. ஸோ விக்ரம் வந்து ஒரு பயம் இருக்குது, இந்த வாரம் நம்ம போயிடுவோமோ என்னமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. ஸோ அதனால் வந்து அனன்யா சொல்கிறாங்க, ஏன்டா உன்னை எல்லாரும் பேசும்போது உன்னை ஒரு சில விஷயங்கள் திட்டம் போது நீ ஏன் ஸ்டாண்டப் பண்ண மாட்டேங்கிற, உனக்காக ஏன் எழுந்து நிற்க மாட்டேங்கிற, நீ பேசுதணும், உனக்காக நீ எழுந்து நிற்கணும், உனக்காக நீ எழுந்து பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு அனன்யா அட்வைஸ் பண்ணும்போது விக்ரம் பல தரப்பு நியாயங்களை சொல்கிறார். ஓகேங்களா? அதில் வந்து எனக்கு, ஸோ நான் வந்து கேப்டனாக என் மேலே ஒரு வீக் பிளேயர் இன்விசிபிளாக இருக்கான் இந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நான் ஒரு சில முயற்சிகளும் எடுக்கிறேன், அதுக்கெல்லாம் நான் எல்லாம் வேலை பார்த்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கேன். அடுத்த வாரம் நான் கேப்டன் ஆகிட்டே ஒரு விதமான ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றதே போன வாரம் எல்லாருக்கிட்டையும் நான் கேட்டுட்டு இருந்தேன், கேப்டன் ஆகலாம் அப்படின்ற மாதிரி கேட்டேன். போய் நின்னும் போது கூட பல பேர் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன், சப்போர்ட் எதிர்பார்த்தது கிடைக்கல. ஸோ அதுதான் கேம்ன்றது எனக்கு புரியுது, பட் நான் ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கேஸ் போட்டாங்க. ஸோ நிக்சன் மேலே கேஸ் போட்டு அந்த கேஸ் ஒன்று பெல் அடித்தாங்க. நான் வர்றதுக்கு முன்னாடி அந்த கேஸ் வாதாடப்படுது, நடக்கப்படுது. ஸோ அப்போ இந்த வீட்டில் என்னை ஒரு மெம்பராகவும் நினைக்கலையா, என்னை ஒரு ஆளாகவும் நினைக்கலையா? ஸோ நான் இல்லாத மாதிரியே அங்கே ட்ரீட் பண்ணி அங்கே ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு தோணுச்சு, ஸோ இந்த வீட்டில் இப்படி நடக்குதுன்னா நான் என்ன ஒரு ஆளாகவும் மடிக்கலை, ஸோ நான் இல்லைனாலும் அங்கே எல்லாமே கரெக்டாக நடக்கும், அந்த மாதிரி தான் என்னை ட்ரீட் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து அங்கங்கே எனக்கு ஒரு சில நேரத்தில் கஷ்டமாக இருக்குது. ஒரு சில இடத்துல கூல் சுரேஸ் பேசுறதுலாம் கூட எனக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி என்னை தனிமை பாட்டுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படின்ற மாதிரி அனன்யா கிட்ட சொன்னோன்னே அனன்யா ஒரு பக்கம் எமோஷனல் ஆகிட்டு அவங்க பிரேக் டவுன் ஆகிட்டு அழுகுறாங்க. ஏன்னா, ஸோ இந்த மாதிரி யாருக்கும் பண்ணக்கூடாதா, ரொம்ப தப்புடான்ற மாதிரி அவங்களோட எமோஷனில் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. அப்போ ஒரு அட்வைஸ் சொல்கிறாங்க, தரமான ஒரு டைலாக் சொல்கிறாங்க அனன்யா என்னென்னா, ஸோ விக்ரம் நீ உன்னோட குவாலிட்டி இது இன்னும் நீ எதுவும் பேச மாட்டே அப்படின்ற மாதிரி. ஆனால் உன் வீட்டில் உன்னை இப்படி பேசும்போது உன் வீட்டில் பார்க்குறாங்களே அவங்க எப்படி நினைப்பாங்க, அவங்களுக்கு என்ன தோணும், அப்போ நீ அவங்கள பற்றி யோசிச்சு பார்த்தியா, அவங்களுக்காகவாது நீ பேசியிருக்கணும்ல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை கேட்கும்போது, ஆமாம் இல்லை இந்த ஒரு ஆங்கிளில் நான் யோசிக்கவே இல்லை புள்ள, அடுத்த யோசிச்சுருக்கணும்ல, கரெக்டு தான், நான் வெளியே ஒரு பிரச்சனை நடக்குது, ஸோ இங்கே ஒரு சில விஷயங்கள் நடக்குது, எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸில் நான் ஒரு விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கேன், என்ன பண்ணுறதுனே தெரியாமல் பண்ணிகிட்ருக்கேன். பட் அடுத்த வாரம் நான் இருந்தேன்னா இதை நான் மாற்றணும், நான் இந்த வீட்டில் யாருன்றதை காத்தணும் மாற்றணும் அப்படின்ற மாதிரி நான் முயற்சி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு ஒரு மோட்டிவேஷன் பேசிகிட்டு இருந்தார். அதில் குறிப்பாக அனன்யா சொல்கிறாங்க, நீலாம் உட்காந்து பேசலன்னு வச்சுக்கோ, உன்னை பற்றி யாராவது சொன்னாங்கன்னா நீ பேசலன்னு வச்சுக்க, நான் வெயிட் பண்ணுவேன் நீ பேசுகிற ஒரு, இல்லைனா நான் எழுந்து பேசுவேன், நான் எழுந்து கேள்வி கேட்பேன், சும்மாலாம் இருக்க மாட்டே, நான் இதை பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் அனன்யா சொல்கிறாங்க. அனன்யா மேடம், உங்களுக்காகவும் நீங்கள் கொஞ்சம் பேசிக்கிட்டால் நல்லாயிருக்கும், பேசினா நல்லாயிருக்கும். இதில் தினேஷ் மேலே ஒரு சில கடுப்புகள் இருக்குது போல். தினேஷ் பல இடத்துல வந்து அனன்யாவை டார்கெட் பண்ணுற மாதிரி ஒரு சாங்கு டான்ஸ் ஆடும்போது கூட கேமரா அங்கெல்லாம் இருக்குது, நீங்கள் அவங்க போய் நில்லுங்க அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிகிட்டு இருக்காரு. அது அனன்யாவை தீவிரமாக பாதிச்சிருக்கு, கொஞ்சம் அல்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ பல இடத்துல வந்து அவங்கள காயப்படுத்துகிற மாதிரி, டேமேஜ் பண்ணுற மாதிரி இந்த வீட்டில் எல்லாரும் பண்ணுறாங்க, டார்கெட் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடக்குது. எதில் கேட்டாலும் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால தான் நான் இன்னைக்கு கேப்டனும் போனேன், எத்தனை பேர் எனக்கு சப்போர்ட்டாக தராங்க, சப்போர்ட் தராமல் இருக்காங்கன்ற மாதிரி எனக்கு தோணுது. இது எல்லாத்தையும் நான் கம்பேக் வரணும், இந்த வாட்டி நான் எலிமினேட் ஆனாலும் பிரச்சனை இல்லை. மொதல் வாரம் வந்து நான் எலிமினேட் ஆனதுக்கப்புறம் எதுவுமே ப்ரூவ் பண்ணலையே அப்படின்றது தோணுச்சு. பட் இந்த டைம்லாம் இந்த வீட்டு வெளியே போனால் இந்த மாதிரி ஒரு டாக்ஸிசிட்டி, ஸோ ஒரு ஃபேர் கேம், ஜென்யூனான கேம் விளையாடாத இடத்துல நான் இருக்கிறதே வேஸ்ட்டு, வெளியே போனாலும் எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்ற மாதிரி அனன்யா ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. பட் பல இடத்துல வந்து தினேஷ் பற்ற வச்சு விட்றாரு, லைட்டாக ஃபயர் பண்ணி விட்றாரு. அன்றைக்கி அர்ச்சனா மேட்டர்லேயும் அப்படி தானே உனக்கு பற்ற வச்சு விட்டாரு அப்படின்ற மாதிரி சொன்னபோது, ஆமாம் எனக்கு அப்படி தான் பண்ணார் அப்படின்னும் போது, ஸோ அவர் கொல்த்தி நல்லா போட்டுறாரு, கொல்த்தி போட்டு சண்டை வரணுன்றதுக்காக பல முயற்சிகள் பண்ணுறாரு, எனக்கும் அர்ச்சனாவுக்கும் அந்த நாமினேஷன் ப்ராசஸ்லேயும் சண்டை வரணுன்றதுக்காக மூட்டி விட்ட மாதிரி தான் எனக்கு தோணுதுன்ற மாதிரி அனன்யா ஒரு பக்கம் சொல்கிறாங்க. விக்ரமும் சொல்கிறாரு, இதை பார்த்துட்டு இதை கண்டிப்பாக நான் கேட்க போகிறேன்ற பேரில் போயிட்டு டேரெக்டாக தினேஷ்கிட்ட நைட்டு கேட்டாங்க, நீங்கள் ஏன் ப்ரோ அப்படி சொன்னீங்க அப்படின்போது, நான் பொதுவாக சொன்னம்மா, எனக்கு கயிறு கட்டி உட்காந்துட்டு இருந்தோம், ஸோ அதனால தான் சொன்னேன், வேறு எந்த மீனிங்லையும் சொல்ல அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குவாதம் மாதிரி போச்சு. பட் அதை சால்வ் பண்ணி முடிச்சுட்டு இது மாதிரி பண்ணாதீங்க, இதுமாரி பண்ணாதீங்க, எனக்கு அவுட் ஆகிடுச்சு, ஸோ அதான்
நான் சொல்ல நினச்சேன் சாரி அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிட்டாங்க. தினேஷும் அதை இது பண்ணிவிட்டு அப்படியே அந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த வாரம் சரவணன் விக்ரம் வீட்டுக்குள்ளே இருப்பாரா இல்லையான்றதே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. மிக முக்கியமானது டேஞ்சர் ஜோனில் இருக்காரு. எதாக இருந்தாலும் இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே கன்ஃபார்ம் ஆயிரும். அது என்ன அப்படின்றத நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்.